ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டிவி. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் லேப்டாப்ல வந்து எப்படி ஒய்ஃபை இன்டர்நெட் கொண்டு வரது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் இப்ப வரைக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய லேப்டாப்ல வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்குது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈத்தர்நெட்ல வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா யூஎஸ்பி த்ரெட்டரையும் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க, அது உங்களால பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த லேப்டாப்ல வந்து ஒய்ஃபை ரிசீவர் கிடையாது. ஸோ இன்கேஸ் இதுக்கு ரிசீவர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் ஒய்ஃபை ரிசீவர் கார்டு இருக்கு, அதை வாங்கி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து. பட் அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப்ல வந்து செக் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வந்து அந்த சாக்கெட் கூட கிடையாது. ஸோ அந்த சாக்கெட்டும் நம்ம போட்டு அந்த கார்டும் வச்சு பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹைலி காம்ப்ளிகேட்டான ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒய்ஃபை கார்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டி லிங்க் கம்பெனியுடைய ஒயர்லெஸ் நானோ யூஎஸ்பி அடாப்டருங்கிற ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா N300 அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து மாடல் நம்பராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 300 Mbps ஸ்பீட் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இது கூட வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு பென்ட்ரைவ் ஷேப்பில் குட்டியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப பாக்கெட் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், எந்த இடத்துக்கு வேணால் ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ பாக்ஸ் பெருசாக ஏன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 1200 rupees கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து 1200 கிடையாது, நான் வந்து 650 rupeesக்கு தான் வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ இது வந்து விண்டோஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சப்போர்ட் பண்ணும். விண்டோஸ் 10 வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும், இப்போ விண்டோஸ் 11 வந்திருக்கு. ஸோ அதுக்கும் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ இது வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love you. Okay, box open பண்ணுனே பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் கைடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க, மல்டி லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. தென் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கவலைப்படாமல் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் இங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி சிடி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வந்து இதில் தான் வந்து டிரைவர்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் விண்டோஸ் 10, விண்டோஸ் 8 மாதிரியான லேட்டஸ்ட் ஓஎஸில் வந்து போட்டிங்கன்னா இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ் 7 ஒரு விண்டோஸ் XP யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிரைவர் சிடி வந்து தேவைப்படும். ஓகே, உள்ளே ஏதோ இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். பாக்ஸ் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது, உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டியாக இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது ப்ராடக்ட், இவ்வளோ தான். ஒய்ஃபை 300 Mbps ஸ்பீடு கொடுக்கக்கூடியது இவ்வளோ தான். இதுதான் அந்த ஸ்டேட்டஸ் எல்இடின்னு சொல்லக்கூடிய எல்இடி லைட்டு. இதை வந்து கனெக்ட் பண்ணோடனே இந்த லைட் எரியும் போல. வாவ், நல்ல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத டைம் வந்து இது க்ளோஸ் பண்ணி சேஃபாக எடுத்துகிட்டு போகிறது கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்டோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. இப்போ இதை அந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். வாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிரைவர் சிடி வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் வந்ததுனால தான் இந்த மாதிரி எரர் வருது. அது விண்டோஸ் 7 தான் வருது. நீங்கள் விண்டோஸ் 8 or 10 வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இது வராது, ஏன்னா அதில் வந்து டிஃபால்ட் டிரைவர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்கு வந்து சிடி தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதில் வந்து எக்ஸ்டர்னல் சிடி ரோம் இல்லாததுனால நான் வேறு லேப்டாப்பில் அந்த சிடியை போட்டு அந்த டிரைவர் வந்து காப்பி பண்ணி இதில் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயே வந்து தெளிவாக போட்டிருக்குது இந்த சிடி ரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இந்த அடாப்டரை இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து வேறு லேப்டாப்பில் போட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அந்த டாங்கில் மாட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், இன்ஸ்டாலிங் டிரைவர்னு வரும். ஓகே, இப்போ டிரைவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கும் அந்த சிம்பிள், இப்போ வந்து வேறு மாதிரி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த சிம்பிள்.
இப்போ இதை கிளிக் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒய்ஃபை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ இதுதான் என்னுடைய ஹோம் ஒய்ஃபையோடைய நேமு, மெர்குசிஸ் ரவுட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து காட்டும். இங்கே வந்து கனெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா மெர்குசிஸ் இன்டர்நெட் ஆக்சஸ்ன்னு வருது பார்த்தீங்களா. ஸோ நெட்டு கனெக்ட் ஆச்சுன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம நெட் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். நான் அதுக்காக வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ரோம் ஒர்க் ஆகுது. நம்ம சேனலுடைய நேம் நான் போட்டு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக் பேஜு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் தான் எல்லாமே வருது பார்த்தீங்களா. ஸோ கூகுளில் போயிட்டு இல்லைனா யூடியூப்பில் போயிட்டு அஃபிஷியல் டைம் டிவின்னு ஸ்பேஸ் விடாமல் இருந்துச்சிங்கன்னா நம்ம சேனலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அதோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து ஃபேஸ்புக் பேஜு. இது வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து வரும். அவனும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி இன்டர்நெட் கொண்டு வரதுங்கிற ஒரு ட்ரிக்கு. இது ஆக்சுவலி ட்ரிக் இல்லை. ஸோ இந்த மெத்தட் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஒய்ஃபை ரிசீவர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்துடும். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டமான காரியம் எதுவும் நம்ம லேப்டாப்பை பிரித்து பண்ணக்கூடிய வேலை எதுவும் இல்லை. இந்த வீடியோவில் எப்படி ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு வந்து ஒய்ஃபை இன்டர்நெட் கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகம், எனக்கு கம்மி ப்ரைஸ்க்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. ஸோ இது வந்து நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 300 MBPS இருக்கக்கூடியது. ஏன்னா என்கிட்ட ஃபைபர் இன்டர்நெட் இருக்குது, அதனால நான் இது வாங்கியிருக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 150 MBPSக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது இந்த ப்ராண்டில் வராது, வேறு ப்ராண்ட்ஸில் வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 250 இல்லை 300 அந்த ரேஞ்சுக்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நீட்ஸுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய்.